அண்ணாமலை ஜாதகம், அண்ணாமலை நேரம், தயா அமைப்பு எங்கே இருக்குது பாரு. தெய்வத்தை வணங்கி சாமியை விசாரிச்சுட்டு கூட இருக்கு. டைம் நல்லா இருக்கு. ஒரு வந்திருக்க ஏடு கிடைக்கும் ஜாதகம் வந்து திருச்செந்தூர் முருகன், ரெண்டு குண்டாட்டிக்காரன் வந்திருக்கான். வேலை இருக்குது வினை இல்லை, மயில் இருக்குது பயம் இல்லை, கந்தர் உண்டு கவலை இல்லை. கவலை கஷ்டம் தீரும், கவலைகள் மாறும், எதிர்பார்க்குற காரியம் நடக்கும், மன குழப்பம் மன சங்கடங்கள் நீங்கும். அவருக்கு எந்த காரியத்தையும் ஜெயிச்சு வந்துடுவார். பொறுமை வேணும், ஆத்திரை பற்றி அவசரம் பற்றி எடுக்கக்கூடாது. யார்ட்டையும் எந்த ரகசியம் சொல்ல வேண்டாம். சொந்த பொந்தம் எல்லாமே ஒருகிச்சு இன்றைக்கி அவரை தனியாக சுயிச்சாக தான் நிற்கணும். அவர் எதிலையும் ஜெயிச்சு வந்துடுவார். வாழ்க்கை நல்லாயிருக்கு. ஆயில் பாகம் 87 வரைக்கும் இருக்குது. இறுதி ரேகை ஸ்ட்ராங்காக இருக்குது. திட்டி கொஞ்சம் கட்டையாக இருக்குது. அவர் கிரகம் தோஷம் எதுவுமே கிடையாது. அவருக்கு ராமன் செய்த லட்சுமி பெருமாளாக கிடச்சிருக்கு. அப்போ இந்த வருஷம் இந்த ஆண்டுக்குள்ளே கண்டிப்பாக நல்ல செய்தியோடு வருவார். அந்த மாதிரி சிவனும் வந்தாச்சு, யாருக்கும் கொடுக்கத்தான் பிறந்திருக்கார். வாங்க பிறக்கலை, பிடிவாதம் உண்டு. நினச்சதை சாதிக்காமல் தூங்க மாட்டார். சொந்த மனம்லாம் கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொன் பொருளாக சேகரிக்கலாம். ஆபத்து அபகண்டம் கிரகம்லாம் இல்லை, தோஷம் இல்லை, நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை கிரகம்லாம் இல்லை, ஆபத்து இல்லை, அபகண்டம் இல்லை, எல்லாமே விலகிடுச்சு. தெய்வ சகாயம் இருக்குது. மனுஷனால் தனம் இல்லை, தெய்வத்தை மறக்க வேண்டாம். குடும்ப குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் இருக்குது. அதை மாற்றி வரைச்சோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவரை பிடிச்ச பீடு அந்த மாதத்தோடு கிளகுது. அவர் நினச்ச காரையும் நம்பிய காரையும் கை கூடும். மன தைரியமாக இருந்தால் எதையும் சாதிச்சிருவார். பேப்பாங்க இருக்கிறதும் திரும்ப கையில் எதுங்க பார்ப்போம். சரி, அருமையாக இருக்கு. கையில் எடுத்தது நல்லாயிருக்கு, கையில் எடுத்தது நல்லாயிருக்கு. நடராஜ பெருமாள் திருவருக்காடு தேவி கருமாதியமாக வந்தாச்சு, மண்டகாட்டு பகோதயமாக வந்தாச்சு. அப்போ இந்த மாதத்தோடு அவர் கிரகமாக விலகுது. அவர் நினச்ச காரியம் கண்டிப்பாக பாஸ் ஆகும். எந்த மாற்றமும் இருக்காது. நல்லதும் நடக்கும். முயற்சி பண்ணுவோம். விடாத முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக லாபம் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்காது. சொல்லுங்கள் ரைட்டா.